கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. நாராயணனின் நெஞ்சத்தில் நித்யவாசம் செய்யக்கூடிய லக்ஷ்மி தேவியின் நாமங்களை நெஞ்சினால் நினைத்திருந்தால் நிறைவு பெறுவோம் நாம். அப்பேற்பட்ட நிறைவு தரக்கூடிய நாமங்களை அனுபவிக்கக்கூடிய வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 47வது திருநாமத்தை அனுபவிப்போம். பத்மநாப பிரியா அப்படிங்கிற திருநாமம் இது. லக்ஷ்மி தேவி பத்மப்ரியா, பத்மஹஸ்தா, பத்மாட்சி, பத்மசுந்தரி, பத்மோத்பவா அப்படிங்கிற பெயர்களை உடையவள் அப்படின்னு பார்த்தோம். இப்பேற்பட்டவள் பத்மம் போன்ற முகாரவிந்தத்தை உடைய பத்ம முகாவாக இருக்கிறாள். அவளுடைய முகத்தை எம்பெருமான் அடிக்கடி நாடி அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானவள் பிராட்டி. அப்பேற்பட்ட பிரியத்தை சொல்லக்கூடியதுதான் இன்றைய திருநாமமும். வேதங்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஒரே அமைப்பாக இருந்தது. அதாவது பிரிவுகள்லாம் எதுவும் இல்லை. முத முதல்ல அப்படிதான் இருந்தது வேதங்கள். அவ்வளவு வேதங்களையும் அத்தியனம் பண்றது சிரமமா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்த வேதவியாசர் வேதங்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுத்தி பாகுபாடு பண்ணி வைத்தார். ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வணவேதம் அப்படின்னு பிரிச்சு வச்சார். அதுக்குள்ளேயும் பல பிரிவுகளை பண்ணி வைத்தார். இப்படி செஞ்ச வேதவியாசர் பெரிய ஒரு உபகாரத்தை பண்ணினார். எல்லா வேதங்கள்லையும் புருஷ சூக்தம் அப்படிங்கிற பகுதியை கட்டாயம் வைத்து அருளினார். புருஷ சூக்தம் தான் ரொம்ப முக்கியமான பகுதியாம். ஏன்னா அது புருஷனை பத்தி சொல்றது. புருஷன்தான் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணி காப்பாத்தி அழிக்கக்கூடிய முதன்மையான தெய்வம். அந்த தெய்வத்தை பத்தின ஸ்தோத்திரம் தான் புருஷ சூக்தம். அந்த ஸ்தோத்திரம் எல்லா வேதங்கள்லயும் உண்டு. ரிக்வேதத்துக்கு தனி புருஷ சூக்தம் உண்டு, சாமவேதத்துக்கு உண்டு, அதே போல யஜுர்வேதத்துக்கு உண்டு. எல்லா வேதங்கள்லயும் புருஷ சூக்தம் கட்டாயமா உண்டு. புருஷ சூக்தம் புருஷன் உலகத்துக்கு முதன்மையான தெய்வம், தலைவன் அப்படின்னு சொல்லிண்டு போச்சு. இந்த புருஷன் யார் அப்படிங்கறத விளக்கினது எது அப்படின்னு பார்த்தா உத்தர நாராயண அனுவாக்கம் அப்படிங்கிற பகுதி. முதன்மையான தெய்வம் புருஷன் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கறத பட்டவர்தனமாக சொன்னது உத்தர நாராயண அனுவாக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி இஷ்ட பத்னியௌ அப்படிங்கிற சப்தம். லக்ஷ்மியை எவன் பத்னியாக உடையவனாக இருக்கிறானோ அவனே இந்த ஜகத்துக்கு தலைவன் புருஷன் அப்படின்னு சொல்லித்து. இந்த ஜகத்துக்கு தலைவனாகிற புருஷனுக்கு ஈசானஹா அப்படின்னும் பேருண்டு. ஈசானன் அப்படின்னு சொல்லலாம். ஈசான பிராணத பிராணோ அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமமும் சொல்றது. உலகத்துக்கு தலைவன் ஈசானன், லக்ஷ்மியின் கணவனாகிற நாராயணன் அப்படின்னு சொல்லித்து வேதம். இதே வேதம் உலகத்துக்கு தலைவி யார் அப்படிங்கறத பத்தியும் சொல்றது. அப்படி சொல்லும் பொழுது ரொம்ப சுலபமா தெளிவா இந்த ஜகத்துக்கு ஈசானா தலைவி விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்லெடுத்தோம். அஸ்ய ஈசானா ஜகதா விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்லெடுத்தோம். ஜகத்துக்கு தலைவி விஷ்ணுவனுடைய பத்னி. அந்த தலைவிக்கு ஈசானா அப்படிங்கிற பெயர் உண்டு. இப்ப வேதம் ரொம்ப அழகா என்ன சொல்லித்து, உத்தர நாராயண அனுவாக்கத்துல ஈசானன் தலைவன், லக்ஷ்மியினுடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீ சூக்தத்துல உலகத்துக்கு ஈசானா தலைவி விஷ்ணுனுடைய பத்னி அப்படின்னு சொல்லிட்டு. இத சுவாமி பராசர பட்டர் ரொம்ப அழகா தன்னுடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தின் ஸ்லோகத்துல சொல்றார். அஸ்யேஷானா ஜகத இதி தே தீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீஹி ஸ்ரீ சூக்தம் பகுமுகயதே தாம் ச சாகானுஷாகம் ஈஷ்டே கஷ்சித் ஜகத இதி யஹ பௌருஷே சூக்த உக்தஹ தம் ச த்வத்கம் பதிமதி ஜகௌ உத்தரஷ்சானுவாகஹ. இந்த ஈசானனும் ஈசானாவும் சேர்ந்துதான்
இந்த ஜகத் வியாபாரம் எல்லாத்தையும் பார்க்கிறார்கள். தலைவன் தலைவி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஜகத் வியாபாரங்கள் எல்லாத்தையும் பார்க்கறா. ஜகத் வியாபாரத்தில் முக்கியமானது ஜகத் சிருஷ்டி. அந்த சிருஷ்டியை எப்படி நடத்துறார் எம்பெருமான்? சிருஷ்டி அப்படின்னா முதல்ல எம்பெருமான் நாராயணனுடைய நாபியிலிருந்து ஒரு கமலம் வருது. அந்த கமலத்திலேருந்து பிரம்மதேவன் வரார். அந்த பிரம்மதேவன் எம்பெருமானின் சங்கல்பத்தினால பாக்கி சிருஷ்டிகள் எல்லாத்தையும் நடத்துறார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதனால சிருஷ்டி அப்படின்னா எம்பெருமானுடைய நாபியிலேருந்து களம்பர பத்மம் அதுக்கு காரணமா இருக்குன்னு தெரியறது. எம்பெருமான் பத்மநாபன் அதுக்கு காரணமாயிருக்கான்னு தெரியறது. இந்த பத்மநாபனாகிற தலைவனாகிற ஈசானன் எதுக்கு சிருஷ்டி பண்றான்? தலைவியாகிற இந்த ஈசானாவாகிற லக்ஷ்மி மீது அவனுக்கு இருக்கிற பிரியத்தினால பண்றானா. என்ன சமாச்சாரம்னா, பிரளய காலத்தின் பொழுது உலகமெல்லாம் ஒரே மாதிரியா கிடக்கும். அதாவது சித்து அச்சித்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்குமாம். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத்த நிர்வேதா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இப்படி கிடக்கிறதே இந்த உலகம், இந்த ஜீவர்கள் எல்லாம் இப்படி இருக்காளே, இவாள்லாம் உயிந்து போறதுக்கு ஒரு வழி வேண்டாமா? இவாளுக்கெல்லாம் ஒரு சரீரம் கொடுக்க வேண்டாமா? அதுக்கு சிருஷ்டி பண்ண வேண்டாமா? அப்படின்னு கருணையே வடிவமான லக்ஷ்மி தேவி நினைப்பாளாம். அவளுடைய பிரீத்திக்காக தான் எம்பெருமான் பத்மநாபனாக ஆகி சிருஷ்டியை தொடங்குகிறான். பிராட்டியின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால எம்பெருமான் பத்மநாபனாக ஆனான். அப்பேற்பட்ட பத்மநாபனுக்கு பிரியமான மகிஷியா இருக்கிறதுனால பிராட்டிக்கு பத்மநாப பிரியா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. பத்மநாபனாக எம்பெருமான் எங்க சேவை சாதிக்கிறான் அர்ச்சாமூர்த்தியாக அப்படின்னு பார்த்தா, திருவனந்தபுரம் அப்படிங்கிற திவ்யதேசத்துல. திருவனந்தபுரத்தை பத்தி மங்களாசாசனம் பண்ணும் பொழுது நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில அற்புதமான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறார். எய்ந்த பொன் மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கென்று அப்படிங்கிறார். திருவனந்தபுரம் அப்படிங்கிறது பொன் மதில்களாக மதில்களால சூழப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறார். ஸ்வர்ண மதில்கள் இருந்துதாம் அனந்தபுர கோவிலை சுத்தி. அந்த ஸ்வர்ணம் தான் அப்புறம் புதஞ்சி கடந்த தங்கமாக நம்மளுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட பொன் மதில் உடைய கோவிலாக எம்பெருமான் ஏன் அமைத்து வைத்தான், அப்பேற்பட்ட சங்கல்பத்தை ஏன் பண்ணினான் அப்படின்னு பார்த்தா ஆழ்வாரே அதுக்கு பதில் சொல்றார். இந்த வரிசைக்கு முன்னாடி இருக்கிற வரிசையில், அது என்ன வரிசைன்னு பார்க்கலாம். மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும் ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கென்று அப்படிங்கிறார். அதாவது எம்பெருமான் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபன் எல்லா வினைகளையும் போக்குவான். எப்பேற்பட்டவன் அவன்? மாதவன் அப்படிங்கிறார். இந்த மாதவன் பொன்மதில்கள் சூழ்ந்த கோவிலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படின்னு பாடுறார். பொன்மதில்கள் சூழ்ந்த கோவில்ல இருக்கக்கூடியவன் மாதவனா பத்மநாபனா? பத்மநாபன் தானே. ஆனா இந்த இடத்துல ஆழ்வார் மாதவன் ஏன் அழைக்கிறார்? ஏன்னா மாதவன்னா லக்ஷ்மி பதின்னு அர்த்தம். லக்ஷ்மி மேல ரொம்ப பிரியமா இருக்கிறதுனாலதான் இந்த பத்மநாபன் பொன்மதில் சூழ்ந்த இந்த கோவில்ல பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறார் ஆழ்வார். என்ன சமாச்சாரம்னா, லக்ஷ்மி தேவிக்கு ஹிரண்ய பிராகாரங்கள் கொண்ட கோவில்ல வசிக்கிறது ரொம்ப பிடிக்குமாம். ஹிரண்ய பிராகாரம் அப்படிங்கிற சப்தம் ஸ்ரீ சூக்தத்துல வருது. அப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுக்காகவே பொன்மதில்கள் உடைய கோவிலிலே எம்பெருமான் பத்மநாபன் பள்ளி கொண்டு இருக்கிறான். இதிலேந்தே பத்மநாபனுக்கு எவ்வளவு பிரியமானவள் லக்ஷ்மி தேவின்னு தெரியறது. அதனாலேயே அவளுக்கு பத்மநாப பிரியா அப்படிங்கிற திருநாமம் வருதுன்னு தெரியறது. பத்மநாப பிரியா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகம். பரத்வ வாசி கிலதஸ்ய பாதி சங்கியா விசேஷ ஸ்விதி பத்மநாபா
தஸ்யானுஷ்ட்வத் பாதச பத்மநாப பிரியானுகூலா தைதாரமேயம். பத்மநாப பிரியா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் பத்மநாபனுடைய கட்டாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மநாப பிரியாயை நமஹா.